Hi everyone, welcome back to TN English channel. Direct and indirect speech. எப்படி நம்ம ஈஸியா அட்டன் பண்ணலாம், ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன சிம்பிளஸ்ட் வேஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக் வச்சு தான் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீட்பேக்கை நான் எடுத்துக்க முடியும். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பார்ப்போம். டைரக்ட் ஸ்பீச்னா என்ன, இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்ன? டைரக்ட் ஸ்பீச்னா கோட்டிங் த ஆக்சுவல் வேர்ட்ஸ் அட்டர்ட் பை த ஸ்பீக்கர். இப்போ எக்ஸாம்பிள், கிறிஷ் செட் ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, கிறிஷ் வந்து நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ கிறிஷ் சொன்னதை அவனோட ஓன் வேர்ட்ஸில் நம்ம கொடுக்குறோம், ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறோன்னா அது வந்து டைரக்ட் ஸ்பீச். அதுவே இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டிங் த வேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர் வித்தவுட் யூஸிங் ஹிஸ் ஆர் ஹர் ஆக்சுவல் வேர்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள், கிறிஷ் செட் தட் ஹி வாஸ் கோயிங் டு ஸ்கூல். கிறிஷ் ஸ்கூலுக்கு போகிறதா சொன்னான். ஸோ ஒருத்தர் சொன்னதை அவர் சொன்ன அப்படியே அதே வேர்ட்ஸில் சொன்னோம் அப்படின்னா அது டைரக்ட் ஸ்பீச். அதை வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லக்குள்ள நம்மளோட ஓன் வேல சொன்னோம் அப்படின்னா அது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். இப்போ நம்ம டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் கன்வர்ஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஸ்பீச்சோடைய டூ பேசிக் பார்ட்ஸ் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் க்வெஸ்டின் நம்ம மிஸ்டேக் இல்லாமல் அட்டன் பண்ண முடியும். ஸோ என்ன டூ பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரிப்போர்ட்டிங் பார்ட் அண்ட் ரிப்போர்ட்டட் பார்ட். ரிப்போர்ட்டிங் பார்ட் அப்படின்னா ஒருத்தர் வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இவர் சொல்றார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ரிப்போர்ட்டிங் பார்ட். அவர் என்ன சொன்னார், அவர் சொன்ன அந்த அப்படியே அந்த ஆக்சுவல் வேர்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த பார்ட்டை வந்து நம்ம ரிப்போர்ட்டட் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரிப்போர்ட்டட் பார்ட்டை வந்து நம்ம கொட்டேஷன்ஸ்குள்ள பிளேஸ் பண்ணியிருப்போம். சரி, இப்போ ரிப்போர்ட்டிங் பார்ட்ல வர வேர்ப், இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் பார்ட்ல செட் அப்படின்ற வேர்ப் வந்து வந்திருக்கு. இப்போ ரிப்போர்ட்டிங் பார்ட்ல வர வேர்ப் வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிப்போர்ட்டட் பார்ட்ல வர வேர்பை வந்து நம்ம ரிப்போர்ட்டட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஆம் கோயிங் அப்படின்றது ரிப்போர்ட்டட் வேர்பா வந்திருக்கு. ஸோ ரிப்போர்ட்டிங் பார்ட் அண்ட் ரிப்போர்ட்டட் பார்ட் இது ரெண்டுமே நமக்கு தெளிவா தெரியணும். சரி, இது எதுக்காக தெரியணும் அப்படின்னா, கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, இதுல ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா, வென் த ரிப்போர்ட்டிங் பார்ட் இஸ் இன் பிரசன்ட் டென்ஸ் ஆர் ஃபியூச்சர் டென்ஸ், டோன்ட் சேஞ்ச் த டென்ஸ் இன் த ரிப்போர்ட்டட் பார்ட். அதாவது நம்ம டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றக்குள்ளே நம்ம டென்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அது எப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னா, ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் இருக்கிற வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லேயோ இல்லை ஃப்யூச்சர் டென்ஸ்லேயோ இருந்தது அப்படின்னா, இங்கே ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கிற வேர்பை நம்ம மாற்றக்கூடாது. அதாவது அந்த வேர்போட டென்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதே போல், வென் ரிப்போர்ட்டட் பார்ட் டாக்ஸ் அபவுட் ஃபேக்ட் ஆர் ரெகுலர் ஹேபிட்ஸ் ஆர் ப்ராவர்ப்ஸ், டோன்ட் சேஞ்ச் த டென்ஸ். அதே போல, ரிப்போர்ட்டட் பார்ட்ல இருக்கிற அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு ஃபேக்டையோ இல்லை ஒரு ரெகுலர் ஹேபிட்டையோ இல்லை ஒரு ப்ராவர்பையோ டினோட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, நம்ம அந்த டைம்லேயும் நம்ம டென்ஸை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த டூ பேசிக் ஐடியாஸ் நம்ம வந்து மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா எக்ஸசைசஸ்க்கு போக்குள்ள இன்னும் தெளிவாக புரியும், எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கக்குள்ள. ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு ஐடியாவை மட்டும் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கன்வர்ஷன்ஸ், டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு கன்வெர்ட் பண்ணக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நம்ம மைண்டில் வச்சுக்கணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். இந்த அஞ்சு ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், யூஸ் கரெக்ட் ரிப்போர்ட்டிங் வேர்ப். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கும் இல்லையா, அந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை நம்ம கரெக்டாக பிளேஸ் பண்ணணும். செகண்ட் ஒன், யூஸ் சூட்டபிள் கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும். தேர்ட் ஒன், சேஞ்ச் த ப்ரொனவுன்ஸ் இஃப் நெசசரி. ஸோ இந்த ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கிற ப்ரொனவுன்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அடுத்தது, பேக் ஷிஃப்ட் த டென்ஸ் இன் த ரிப்போர்ட்டட் பார்ட். இந்த டென்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கிற டென்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். அதை வந்து அந்த டென்ஸை வந்து நம்ம பேக் ஷிஃப்ட் பண்ணணும். பேக் ஷிஃப்ட் அப்படின்னா, நான் அடுத்தது அந்த டென்ஸஸ்குள்ளே நம்ம போகல, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
சேஞ்ச் த வேர்ட்ஸ் டினோட்டிங் டைம் அண்ட் பிளேஸ். டைம் அண்ட் பிளேஸ டினோட் பண்ற மாதிரி வேர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த வேர்ட்ஸையும் நம்ம சில சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ அதையும் வந்து நான் எக்ஸசைஸ்க்குள்ள போகல, அது என்னன்னு சொல்றேன். ஸோ இந்த ஃபைவ் பேசிக் பாயிண்ட்ஸை வந்து நம்ம மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பேக் ஷிஃப்ட் ஆஃப் த டென்சஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். பேக் ஷிஃப்ட் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற டைம் ஃப்ரேமை விட்டு நம்ம பின்னாடி போகணும், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ டைரக்ட் ஸ்பீச்ல வந்து ஒரு டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ வந்து ஒரு டைமிங்ல வந்து அந்த ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா நம்ம அதை விட பாஸ்ட்டுக்கு போகணும், மாத்தி எழுதணும் டென்ஸ், வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ வந்து நமக்கு அந்த ரிப்போர்ட்டட் பார்ட்ல வந்து டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல கொடுத்துருந்தாங்க, V1ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த வேர்பை வந்து சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மாத்திக்கணும், அதாவது V2 ஃபார்முக்கு மாத்திக்கணும். அதே போல சிம்பிள் பாஸ்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா V2ல கொடுத்துருந்தாங்கன்னா அதுவே பாஸ்ட் தான் இல்லையா. அப்போ அதை விட பாஸ்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான், அதுதான் அதை விட பாஸ்ட். பாஸ்டோடைய பாஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ ஹேடு பிளஸ் V3 ஃபார்முக்கு நம்ம மாத்திக்கணும். இப்போ இதுவே ப்ரெசன்ட் கண்டினியூவஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா ஆம் இஸ் ஆர் இருக்கும் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இந்த ஃபார்ம்ல இருந்தது அப்படின்னா அதுக்கான பாஸ்ட் எது, வாஸ் இல்லாட்டி வேற இல்லையா. ப்ரெசன்ட் டென்ஸோட பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் வந்து ஆம் இஸ் ஆர் வந்ததுன்னா அதோட பாஸ்ட் வந்து வாஸ் இல்லாட்டி வேர். ஸோ அதை யூஸ் பண்ணி பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம்ல எழுதிக்கணும். சரி, இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னா பாஸ்ட் அப்படின்னாலே அதோட பாஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் இல்லையா. ஸோ வாஸ் ஆர் வேர் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்னது, ஹேட் பிளஸ் பீன் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. ஓகேவா, இதுவே பாஸ்ட் பர்ஃபெக்ட்லே கொடுத்துட்டாங்க அப்படின்னா சாரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல கொடுத்தாங்க அப்படின்னா ஹேஸ் ஆர் ஹேவ் பிளஸ் V3 ஃபார்ம்ல கொடுத்தாங்க அப்படின்னா அதனுடைய பாஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான். ஸோ சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் அதோட பாஸ்ட்டு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கொடுத்தாலும் அதோடைய பாஸ்ட்டும் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான். ஸோ ஹேட் பிளஸ் V3. இப்போ இங்கே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டே கொடுத்துருக்காங்க சென்டென்ஸில், ஹேடே கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்னா நம்ம ஹேட் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு முன்னாடி ஒரு பாஸ்ட் இல்லை, பாஸ்ட் பர்ஃபெக்டோட பாஸ்ட்டும் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் சரிங்களா. ஸோ அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல் இங்கே நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் அதாவது ஹேஸ் ஆர் ஹேவ் பீன் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம்க்கு கன்வர்ஷன் கொடுக்கல, அது வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூவஸ்க்கு ஃபாலோ பண்ணுற சேம் ரூல் தான். அந்த ஹேஸ் ஆர் ஹேவை வந்து ஹேட் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு பீன் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும் வச்சுக்கணும். அடுத்தது இங்கே நான் வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து நான் கொடுக்கவே இல்லை, ஏன் அப்படின்னா அதுக்கு பதிலாக இந்த ஷார்ட்கட் ஐடியா கொடுத்தேன், வில் ஷால் மே கேன். இதில் எது வந்தாலும் அப்படியே அந்த வேர்ட்ஸை வந்து அதோட பாஸ்ட் ஃபார்ம்ஸ்க்கு மாற்றிக்க வேண்டியதுதான். அப்போ வுட்டு ஷால் மை குட் அப்படி நம்ம மாற்றிக்கணும். வில் கொடுத்துருந்தா இப்போ வில் பி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா வுட் பி அப்படின்னு மாற்றிக்கணும். ஷால் பி பிளேயிங் அப்படின்னு கொடுத்துருந்தா ஷுட் பி பிளேயிங் அப்படின்னு சொல்லி மாற்றிப்போம். மே பி அப்படின்னு கொடுத்துருந்தா மைட் பி அப்படின்னு மாற்றிப்போம். கேன் I can play, he could play அப்படின்னு சொல்லி நம்ம மாத்திப்போம். அதே மாதிரி இப்போ ஏற்கனவே அவங்க பாஸ்ட்லயே கொடுத்துடுறாங்க, would, should, might, could இந்த மாதிரி பாஸ்ட் மாடல்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம சேம் அதையே அப்படியே நம்ம யூஸ் பண்ணோம், எந்த சேஞ்சும் பண்ணாம. ஸோ இதுதான் வந்து பேக் ஷிஃப்ட் ஆஃப் டென்சஸ். டு புட் இட் இன் சிம்பிள் வேர்ட்ஸ், அவங்க என்ன டென்ஸ் வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருந்தாலும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அந்த டென்ஸோட பாஸ்ட் ஃபார்ம்ல எழுதணும், இதுதான் சிம்பிள் கான்செப்ட். சேஞ்ச் த எக்ஸ்பிரஷன்ஸ் டினோட்டிங் டைம் அண்ட் பிளேஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ அதை வந்து இங்கே ஒரு டேப்லர் காலமில் கொடுத்துருக்கேன். டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி மாறும். இப்போ நவ் அப்படின்றது இப்போ அப்படின்னா தென் அப்படின்னு சொல்லி மாறும், அப்போ அப்படின்னு சொல்லி மாறும். ஏன் அப்படின்னா நம்ம டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து சொல்லக்குள்ள இப்போ ஒரு விஷயம் நடந்துருச்சு அதை சொல்கிறாங்க டைரக்ட் ஸ்பீச்சில், அதை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம போய் சொல்லக்குள்ள அதாவது இன்னொருத்தர்கிட்ட போய் அதை ரிப்போர்ட் பண்ணக்குள்ள அப்போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை பாஸ்ட் ஃபார்ம்ல தான் நம்ம சொல்லுவோம். ஸோ பாஸ்ட் ஃபார்ம் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தோடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ நவ் அப்படின்னா தென், ஹியர் இங்கே அப்படின்னா தேர் அங்கே, எஸ்டர்டே அப்படின்றத த ப்ரீவியஸ் டே முன்தினம், நேற்று அப்படின்னு சொல்லக்கூடாது த முன்தினம் அப்படின்னு சொல்லுவோம். டுடே அப்படின்னா தட் டே, டுமாரோ த
the next day, ago, before, this, that, these, those, next, the following, for next week, next month, the following week, the following month, நம்ம எக்ஸசைசஸ்க்குள்ள போலாம். இப்ப இங்க ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, த கேர்ள் செட் ஐ எம் லேட் டுடே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை நம்ம பார்க்கணும். ரிப்போர்ட்டிங் பார்ட்ல இருக்கிற ரிப்போர்ட்டிங் வேர்ப் செட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்ப இது வந்து என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன் அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா, இங்க செட் அப்படின்றத கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து பாஸ்ட் டென்ஸ். அப்ப உள்ள இருக்கிற அதாவது ரிப்போர்ட்டிங் ரிப்போர்ட்டட் பார்ட்ல இருக்கிற வேர்பை வந்து நம்ம டென்ஸ் மாற்றணும். இங்கே நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸோ இல்லை ஃபியூச்சர் டென்ஸோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, உள்ளே இருக்கிற வேர்பை வந்து நம்ம மாற்ற தேவையில்லை, அதோட வேர்ப் ஃபார்மை வந்து நம்ம மாற்ற தேவையில்லை. ஸோ அதுக்காக இதை நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே வந்து நமக்கு பாஸ்ட் டென்ஸில் தான் கொடுத்துருக்காங்க, செட் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ உள்ளே இருக்கிறத நம்ம மாற்றணும். நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கிற வேர்பை பார்க்குறோம். இங்கே வந்து ஆம் அப்படின்ற வேர்ப் கொடுத்துருக்காங்க. அது என்ன டென்ஸில் நமக்கு வருது, அது வந்து V1 ஃபார்மில் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றணும் இல்லையா. ஸோ அது வந்து செகண்ட் ஒன் நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், இதை பாருங்கள். த கேர்ள் அப்படின்றத நம்ம அப்படியே பிளேஸ் பண்ணிட்டோம் சப்ஜெக்டை. செட் அதை அப்படியே நம்ம போட்டுருவோம். அந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து நம்ம இங்கே செட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதால நம்ம எந்த சேஞ்சும் பண்ண மாட்டோம். அப்படியே அந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை நம்ம அப்படியே பிளேஸ் பண்ணிடணும். அடுத்தது கன்ஜங்ஷன் ஆட் பண்ணணும். இது வந்து நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றக்குள்ள நம்ம வந்து கன்ஜங்ஷன், சூட்டபிள் கன்ஜங்ஷன் ஆட் பண்ணணும். டெக்ளரேட்டிவ் சென்டென்சஸ்க்கு வந்து பார்த்தோம்னா தட் அப்படின்ற கன்ஜங்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அந்த ப்ரொனவுன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து நெசசிட்டி இருக்குது. இப்போ ஐ ஆம் லேட் டுடே, த கேர்ள் செட், அந்த பெண் சொன்னால், நான் இன்னைக்கு லேட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம இன்னொருத்தவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணக்குள்ளே என்ன சொல்லுவோம், அவ சொன்னால் அவ லேட் அப்படின்னு அவ சொன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஐ வந்து ஷீ அப்படின்னு சொல்லி மாறிடுது. ஸோ அந்த ப்ரொனவுன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது வேர்ப் வந்து ஆம் அப்படின்றதுக்கு இல்லையா V1 ஃபார்மில் இருக்குது. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறத நம்ம என்ன மாற்றணும்னு சொல்லி பேக் ஷிஃப்ட் பார்த்தோம் இல்லையா. சிம்பிள் ப்ரெசன்ட்டோடைய பாஸ்ட் ஃபார்ம் எது, சிம்பிள் பாஸ்ட். ஸோ வாஸ், இங்கே ஷீ வந்திருக்கிறதால வாஸ், வாஸ் இல்லாட்டி வேறு யூஸ் பண்ணணும். இங்கே ஷீ வந்திருக்கிறதால அது கூட அக்ரி ஆகிறது வந்து வாஸ், ஷீ வாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஷீ வாஸ் லேட் டுடே அப்படின்றத தட் டே அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிக்கணும். நம்ம இந்த பார்த்தோம் இல்லையா, அந்த டைம் அண்ட் பிளேஸை டினோட் பண்ணுற எக்ஸ்பிரஷன்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே பாருங்கள் டுடே அப்படின்னு வந்தால் நம்ம தட் டே அப்படின்னு சொல்லி மாற்றிக்கணும். ஸோ அந்த கன்வர்ஷன் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ராகுல் செட் டு மீரா, யூ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் திங் என்ன நோட் பண்ணணும், ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் இருக்கிற வேர்பை பார்க்கணும். ஸோ இங்கே செட் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செட் இது வந்து பாஸ்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உள்ளே இருக்கிற அதாவது ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கிற வேர்பை வந்து நம்ம டென்ஸ் மாற்றணும். ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஏற்கனவே கொடுத்த சென்டென்ஸில் இருக்கிற ரிப்போர்ட்டிங் வேர்பை பாருங்கள், இது இங்கே கொடுத்துருக்க ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாருங்கள். இது வந்து செட், அந்த பொண்ணு சொன்னா அவ்வளோதான். ஆனால் இது செட் டூ அப்படின்னா யாருக்கிட்டேயோ சொன்னான், யாருக்கிட்டயோ சொன்னாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ செட் டூ அப்படின்னு வந்தால் நம்ம வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அந்த செட் டூவை டோல்டு அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிக்கணும். சரி, இப்போ இந்த கன்வர்ஷன் பார்ப்போம். ராகுல் டோல்டு மீரா, ஏன்னா செட் டூ வந்தாலே வந்தாலே நம்ம டோல்டு அப்படின்னு சொல்லி மாற்றிக்கணும். அப்போ ராகுல் டோல்டு மீரா, கன்ஜங்ஷன் தட் ஆட் பண்ணுறோம். தட் யூ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப், யூ அப்படின்றது யாரை குறிக்குது, மீராவை தான் சொல்கிறார் இல்லையா. ராகுல் வந்து மீராவை சொல்கிறார். ஸோ அந்த யூ வந்து மீராவை குறிக்குது. ஸோ அதனால் ஷீ அப்படின்றத போட்டுக்கிறோம். டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப், இங்கே டிட் பாருங்கள், இது என்ன டென்ஸில் வந்திருக்கு அப்படின்னா, டிட் அப்படின்றது வி டூ இல்லையா. ஸோ வி டூ சிம்பிள் பாஸ்ட். இப்போ சிம்பிள் பாஸ்டோடைய பாஸ்ட் ஃபார்ம் எது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் இல்லையா. ஸோ ஹேட் ப்ளஸ் V3 ஃபார்மில் அதை நம்ம மாற்றிக்கணும். V2 வந்தால் ஹேட் ப்ளஸ் V3 ஃபார்முக்கு மாற்றிக்கணும். அப்போ ஹேட் பிளேஸ் பண்ணியாச்சு, டிட்டோட V3 வந்து டன். அதுக்கப்புறம் ஏ வண்டர்ஃபுல் ஜாப், அது அப்படியே நம்ம பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சிம்பிள்.
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் த டீச்சர் செட் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இப்போ இந்த சென்டென்ஸை நல்லா நோட் பண்ணுங்க. த டீச்சர் செட், அப்போ இங்கே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரிப்போர்ட்டிங் வேர்பை பார்க்கணும். ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து என்ன இருக்கு, செட் அப்படின்னு இருக்கு. இது வந்து வி டூ ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. அப்போ நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணுவோம், நேச்சுரலாகவே ரிப்போர்ட்டட் பார்ட்ல இருக்கிற டென்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இந்த சென்டென்ஸில் இந்த ரிப்போர்ட்டட் பார்ட்ல இருக்கிற சென்டென்ஸை நம்ம அந்த மீனிங்கை பாருங்கள், அது என்ன கான்டெக்ஸ்டில் இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு ஃபேக்ட் இல்லையா, த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சன் வந்து எப்பயுமே ஈஸ்டில் தான் ரைஸ் ஆகுது, ஸோ அது வந்து ஃபேக்ட். ஸோ ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து பாஸ்ட் ஃபார்மில் மாற்ற முடியாது. ஏன் மாற்ற முடியாது அப்படின்னா, இது வந்து ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம். நேற்றும் சன் வந்து ஈஸ்டில் தான் ரைஸ் ஆச்சு, இன்றைக்கும் ஈஸ்டில் தான் ரைஸ் ஆகுது, நாளைக்கும் ஈஸ்டில் தான் ரைஸ் ஆகும். ஸோ இது வந்து டிபெண்டிங் ஆன் த டைம் சேஞ்ச் ஆகாது இல்லையா. ஸோ இதில் வந்து நம்ம டென்ஸை வந்து மாற்றவே கூடாது. ஸோ இன்டெரக்ட் ஃபார்மில் எப்படி இருக்கும் அப்படின்னா, த டீச்சர் செட் தட் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஸோ நம்ம அதை அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ரியா சேஸ் ஐ ஆம் வெயிட்டிங் ஹியர். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, ரியா சேஸ், நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பார்ப்போம், ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மற்ற சென்டென்சஸ்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே ரிப்போர்ட்டிங் வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கு. ரிப்போர்ட்டிங் வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயோ இல்லை ஃபியூச்சர் டென்ஸ்லேயோ இருந்தால் நம்ம வந்து அந்த ரிப்போர்ட்டட் பார்ட்டை வந்து நம்ம டென்ஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ரூலை இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ ரியா சேஸ் தட் she is waiting there. அப்போ ஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன மாறுது, ஐ வந்து யாரை குறிக்குது, ரியாவை குறிக்குது. அப்போ ஷீன் மாறுது. ஷீக்கு பக்கத்தில் ஆம் போடலாமா, போடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால ஷீ ஈஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். வெயிட்டிங் தேர், நம்ம டென்ஸை வந்து சேஞ்ச் பண்ணல. நல்லா பாருங்க, இந்த அக்ஸிலரி வேர்ப் தான் சேஞ்ச் பண்ணுறோம், டென்ஸை வந்து சேஞ்ச் பண்ணல. இங்கே வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது, இங்கேயும் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் நம்ம எழுதுகிறோம். ஸோ டென்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மைன்யூட்டாக நோட் பண்ணி அதை கரெக்டாக நம்ம சேஞ்ச் பண்ணால் தான் டைரக்ட் அண்ட் இன்டெரக்ட் ஸ்பீச் நம்ம கரெக்டாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ். ஐ செட் டு ஹர் ஐ கால்ட் யூ எஸ்டர்டே. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், இது ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாமே. ஐ செட் டூன்றதை நம்ம டோல்டுன்னு மாற்றிக்கிறோம். ஐ டோல்டு ஹர் தட் கன்ஜங்ஷன் சேர்த்துக்கிறோம். ஐ கால்ட் யூ எஸ்டர்டே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொனௌன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா, இவன் சொல்கிறான் நான் அவகிட்ட சொன்னேன் நான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு. அப்படின்னக்குள்ள நான் சொன்னேன் அப்படின்னு தானே சொல்கிறேன், நான் தானே இங்கே ஸ்பீக்கர். அப்போ ஐ அப்படின்ற ப்ரொனௌன் அப்படியே இருக்கும். ஸோ ஐ டோல்ட் ஹர் தட் ஐ ஹேட் கால்டு ஹர் த ப்ரீவியஸ் டே. கால்ட் யூ இங்கே கால்டுன்னு கொடுத்துருக்கேன். அப்போ கால்ட் அப்படின்றது வி டூ இல்லையா, சிம்பிள் பாஸ்ட். அப்போ சிம்பிள் பாஸ்டோடைய பாஸ்ட் எது, பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ ஹேட் கால்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிக்கணும். ஹேட் ப்ளஸ் வி த்ரீ ஃபார்ம், ஹேட் கால்டு ஹர். இங்கே வந்து யூ வந்து ஹராக மாறுது. ஓகே, ஹர் த ப்ரீவியஸ் டே, எஸ்டர்டேன்றது த ப்ரீவியஸ் டே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஹீ செட் டு மீ ஐ ஹாவ் லாஸ்ட் மை வாலெட். ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி மாற்றலாம், ஹீ டோல்டு மீ, செட் டு வந்து டோல்டாக மாறும் இல்லையா, ஹீ டோல்டு மீ தட் ஐ ஹாவ் லாஸ்ட் மை வாலெட். இப்போ ஐ அப்படின்றது யாரை குறிக்குது, ஹீ இல்லையா, அவன் சொன்னான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஐ வந்து ஹீயாக மாறிடுது. ஹீ ஹாவ் லாஸ்ட், நல்லா பாருங்க, ஹாவ் லாஸ்ட், ஹாவ் லாஸ்ட் அப்படின்றது என்ன டென்ஸில் இருக்குது, இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா, ஹாவ் ப்ளஸ் வி த்ரீ ஃபார்மில் இருக்குது. இப்போ ஹாவ் ப்ளஸ் வி த்ரீ ஃபார்மில் இருந்தால் நம்ம என்னவா மாற்றணும், அதோடைய பாஸ்ட் எது, பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ ஹேட் ப்ளஸ் வி த்ரீ, ஹாவ் வந்தாலே ஹேடுன்னு மாற்றிக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஸோ ஹீ ஹேட் லாஸ்ட் மை வேலட் அப்படின்றத ஹிஸ் வாலெட் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றணும். ஏன்னா அந்த மை அப்படின்றது யாரை குறிக்குது, அவனுடைய வேலட் அப்படின்றது இல்லையா, அப்போ ஹிஸ் வாலெட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கமல் செட் டு மீ
ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. இப்போ இதை கன்வெர்ட் பண்ணா கமல் டோல்ட் மீ தட் ஐ வில் பி வெயிட்டிங். இந்த ஐ வந்து யாரை குறிக்குது? கமலை ரெப்ரசென்ட் பண்ணுது இல்லையா. ஸோ அதை வந்து ஹீ அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறோம். அந்த ப்ரொனவுனை வில் பி நாம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. வில் எங்க வந்தாலும் வில் ஷால் கேன் மே இதெல்லாம் எங்க வந்தாலும் அதோட பாஸ்ட் ஃபார்ம்க்கு நம்ம மாத்திக்கணும்னு பார்த்தோம். இப்போ வில்லோட பாஸ்ட் ஃபார்ம் வுட். ஸோ ஹீ வுட் பி வெயிட்டிங் ஃபார் யூ வந்து மீன் மாறிடும். ஸோ கமல் டோல்ட் மீ தட் ஹீ வுட் பி வெயிட்டிங் ஃபார் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஷீலா செட் டு ஹர் ஃபேமிலி தே மைட் visit us next month. So Sheila told her family that they might visit them the following month. So in that la they apdiye nam anda pronoun change panna maatrom. Yen appadina inda they abindrathu vera yaariyo kurikudhu, vera yaro or person, a third person vandu represent pannudhu. So they abindha nam potturom. Might visit us அப்படின்றது யாரை குறிக்குது? அந்த ஃபேமிலியை குறிக்குது இல்லையா. ஸோ தெம் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறோம். ஸோ விசிட் தெம் த ஃபாலோயிங் மந்த். நெக்ஸ்ட் மந்த்ன்றத ஃபாலோயிங் மந்த் அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். லாஸ்ட் டூ எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. குமார் செட் ஐ எக்ஸசைஸ் டெய்லி. இப்போ நீங்கள் உங்களோட வீடியோவை வந்து பாஸ் பண்ணிட்டு இந்த சென்டென்ஸை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கன்வெர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் நீங்க குமார் செட் தட் ஹி எக்ஸசைஸ்டு டெய்லி அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தீங்கன்னா அது தவறு. ஸோ ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த ஆன்சர் நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் கரெக்ட். ஏன் அப்படின்னா நீங்க வந்து இது வரைக்கும் கரெக்டாக எழுதியிருப்பீங்க. குமார் செட் தட் ஹி இது வரைக்கும் கரெக்டாக எழுதியிருப்பீங்க. இந்த எக்ஸசைஸ் அப்படின்ற வேர்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து வி ஒன்ல இருக்கு அப்படின்ன உடனே நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க, அதோட பாஸ்ட் ஃபார்ம் வி டூ தானே அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸ்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோம். அதனால தான் நம்ம மார்க்ஸ் வந்து இதில் லூஸ் பண்ணுறோம். இந்த சென்டென்ஸ் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த ரிப்போர்ட்டட் பார்ட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஐ எக்ஸசைஸ் டெய்லி அப்படின்றது ஒரு ரெகுலர் ஆக்ஷன். இப்போ ரெகுலர் ஹேபிட் வரக்குள்ள நம்ம வந்து டென்ஸை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்தா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்டிங்லேயே அந்த ரூல் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மதர் செட் யூ ஷுட் ஸ்டடி வெல் மை சன். நம்ம இது வரைக்கும் பார்த்த சென்டென்சஸ்க்கும் இதுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னா இங்கே வந்து நமக்கு அப்பாசிட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பாசிட்டிவ் அப்படின்னா மை சன் என் மகனே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மை சன் அப்படின்னு கமா பிளேஸ் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறது வந்து நம்ம அப்பாசிட்டிவ்னு சொல்லுவோம். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? ஸோ அந்த அப்பாசிட்டிவ்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதணும். அப்போ எப்படி எழுதுவோம் அப்படின்னா மதர் டோல்டு ஹர் சன். இந்த மை சன் அப்படின்றத நம்ம முன்னாடி போட்டுணும், எடுத்து வெளியே போட்டுருணும். அப்போது மதர் டோல்டு ஹர் சன் தட் யூ ஷூட் அப்படின்றது ஹீ ஷூட் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிடுறோம். ஹீ ஷூட் ஸ்டடி வெல் அவ்வளோதான். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இந்த அப்பாசிட்டிவ்ஸ் வரத்துக்கு வந்து இந்த மாதிரி நம்ம எழுதணும். ஸோ இதுக்கு வந்து நிறையா நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன் அப்படின்னா யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராக்டிஸ் டில் யூ கெட் இட் ரைட். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஆன்சர்ஸை வந்து மேக் பண்ண முடியும். இந்த வீடியோ நிஜமாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஜஸ்ட் கிவ் அ லைக் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்க்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.